அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம், பக்கம் 603 முதல் 606 வரை. யார் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். பிரதிஷ்டை செய்து கொண்ட அனைவரும், கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும், ராஜரீக ஆசாரியர்களாகவும் ஆண்டவரின் அபிஷேகம் பெற்ற சரீரத்தின் அங்கங்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தின்படி ஜனங்களுக்கு போதிக்கவும், இதன் விளைவாக அவர்களை ஞானஸ்தானத்திற்கோ அல்லது ஆண்டவரின் மரணத்திற்குள்ளாக அவர்களுடைய சித்தங்களை அடக்கம் செய்யும்படி வழிநடத்துபவர்களாகவோ நியமிக்கப்பட்டவர்களாகவும், அதோடு கூட அதே வேளையில் இந்த பிரதிஷ்டைக்கு அடையாளமாக உள்ள தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாகவும் நியமிக்கப்பட்டும் உள்ளார்கள். மேலும் இந்த அடையாள ஊழியத்திற்கென இப்படி பிரதிஷ்டை செய்து கொண்டவர் கிடைக்காவிட்டால், இதை ஒரு பிரதிஷ்டை செய்து கொள்ளாத ஒரு விசுவாசியோ அல்லது உலக பிரகாரமான அவிசுவாசியான ஒருவர் இதை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வலிமையான காரணத்தை நம்மால் பார்க்க இயலாமல் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையான ஒப்பந்தம் என்பது ஆண்டவருக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற மனிதருக்கும் இடையிலானது. மேலும் தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது உண்மையான ஒன்றல்ல, ஆனால் அது ஒரு விளக்கமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை கொடுப்பவர் ஆண்டவர் அல்ல, ஒரு மனிதன். அவன் நல்லவனோ அல்லது கெட்டவனோ, முழுக்கு ஞானஸ்தானம் பெறுபவரின் வசதிக்காக அதை நிகழ்த்துபவராக ஒரு பிரதிநிதியாகத்தான் இருப்பார். இருந்த போதிலும் சபை காரியங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய பொதுவான தகுதியும் முறையும் உள்ளது. அதை இதிலும் கடைபிடிப்பது நல்லது. இது இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு மிகவும் சரியான நபர்களாக இருக்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள்தான் என்பதை வெளியரங்கமாக்கும். ஞானஸ்நானத்தின் போது பயன்படுத்தும் வார்த்தைகள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். வேதாகமத்தில் இப்படியான ஊழியத்திற்கென ஞானஸ்தானத்திற்கென பயன்படுத்தப்பட வேண்டிய குறிப்பான வார்த்தைகள் நமக்கு ஏதும் சொல்லப்படவில்லை. மேலும் வார்த்தைகள் இரண்டாவது முக்கியத்துவத்தை தான் பெறுகிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள இயலும். ஏனெனில் வார்த்தைகளே இல்லாவிட்டாலும் கூட ஞானஸ்நானம் அதன் தகுதியை இழந்து விடாது. ஏனெனில் முன்னரே கூறியபடி உண்மையான ஒப்பந்தம் ஞானஸ்நானம் பெற்றவருக்கும் ஆண்டவருக்கும் இடையிலானது. தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது என்பது அதை பகிரங்கமாக அறிவிப்பதாகும். ஆகவே ஞானஸ்நானம் கொடுப்பவர் எதை நம்புகிறார் அல்லது நம்பாமல் இருக்கிறார், எதை சொல்லுகிறார் அல்லது சொல்லாமல் விட்டுவிடுகிறார் என்பது முக்கியமல்ல. ஆனால் இப்படி அடையாளமாக இருக்கும்படியாக ஞானஸ்நானம் பெற்றவரின் இருதயத்தின் சிந்தனையும் நோக்கமும் என்ன என்பதுதான் முக்கியம். இருந்த போதிலும் மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், மேலும் ரோமர் 6 அதிகாரம் 3 வசனத்தில் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள், மேலும் நம்முடைய தீர்ப்பை வைத்து இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எளிமையான பலமான வார்த்தைகளை உபயோகிக்கும்படி கூறுகிறோம். உதாரணத்திற்கு கீழே கொடுத்துள்ளோம். சகோதரர் ஜான், இளையனில் வேறு ஏதாவது கிறிஸ்துவ பெயர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த அதிகாரத்தின் மூலம் உனக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அடையாளத்தை திரும்பவும் செய்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஞானஸ்நானத்தின் உண்மையான அர்த்தம் நம்முடைய பார்வையை விட்டு அகன்று வெகு கால கட்டமாகிவிட்டது. எனவே தண்ணீரில் மூழ்கினவர்களிடமிருந்து தாங்கள் எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானத்தின் தகுதியை குறித்து அநேக கேள்விகள் வருகின்றன. அந்த அடையாளத்தை மறுபடியும் செய்வதா வேண்டாமா என்று சந்தேகம் வருகிறது. இதற்கு எங்களுடைய பதில் என்னவெனில், அடையாளமானது மறுபடியும் செய்யப்பட வேண்டியதில்லை என்பதாகும். ஏனெனில் அது மரண பரியந்தம் முழு பிரதிஷ்டையினால் காக்கப்படாவிட்டால் ஒரு குயில் அல்லது தண்ணீரில் மூழ்கி எழும்புவது என்பதை தவிர வேறு அர்த்தமோ அல்லது உயர்வோ கிடையாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த சாட்சியத்திற்கு தான் கீழ்ப்படிந்திருக்கின்றேனா இல்லையா என்பதை தானாக தீர்மானிக்க வேண்டும். மரண பரியந்தம் பிரதிஷ்டையை தொடர்ந்து தண்ணீர் ஞானஸ்நானம் இருக்குமானால், இதை குறித்து அறிவு குறைவானதாக இருந்தாலும்
அதை மறுபடியும் செய்ய தேவையில்லை. மறித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். மேலும் மறுத்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுபவர்கள் என்ன செய்வார்கள்? 1 கொரிந்தியர் 15:29. மேலே சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தையின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டபடியால் இருண்ட காலங்களின் போது ஒருவருக்காக இன்னொருவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வழிவகுத்தது. கிறிஸ்துவ மக்கள் தங்களின் நண்பர்கள் ஞானஸ்நானம் பெறாமல் மறித்த போது அவர்களின் சார்பாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். உண்மையான ஞானஸ்நானம் எதனால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சரியாக நோக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையில் உள்ள முரண்பாடு உடனடியாக தெரிகிறது. ஒரு மனிதன் தனது சுபாவத்தையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ இன்னொருவருக்கு மாற்ற முடியாதது போன்று ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்காக மறுபடியும் தன்னை பிரதிஷ்டை செய்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை இப்படி தவறாக புரிந்து கொண்டது அப்போஸ்தலர்களின் மரணத்திற்கு பிறகு எப்படி ஒரு விசுவாச துரோகம் நேரிட்டது என்பதையும் அப்பொழுது புகுத்தப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அநேக கருத்துகளுக்கும் எவ்வளவு நாகரீகமற்றதாகவும் நியாயமற்றதாகவும் இருந்தன என்பதையும் அறிந்து தவறுகிற அநேகரின் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணியது. அப்போஸ்தலரின் செய்தி மறித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியதாக இருந்தது. இங்கே அவர் அந்த போதனையை ஆதரித்து விளக்கமாக கூறுகிறார். மறித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சபையின் விசுவாசம் கொருந்துவில் தாக்குதலுக்குள்ளானது தெரிய வருகிறது. அப்போஸ்தலரின் விவாதத்தின் ஒரு பகுதியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வசனத்தின்படி சபையினர் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்பதையும் நாம் முன்பு பார்த்த வண்ணம் அவர்கள் பெற்ற ஞானஸ்நானம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். இப்பொழுதுள்ள புதிய நிலைமையில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் மறுத்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அவர்களுடைய ஞானஸ்நானம் காட்டுகிறபடி அவர்களுடைய மரண பரியந்தம் என்று செய்யப்பட்ட அர்ப்பணிப்பின் தகுதி நிலையும் அதில் உள்ள ஞானமும் எங்கே என்று வினவுகிறார். அவர்கள் தங்களை அங்கங்களாக அர்ப்பணித்துள்ளார்கள். ஒருவர் மற்றவரோடு மறுக்கவும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருக்கவும் இதன்படியாக அவரோடு மறிக்கவும் மேலும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாகவும் மறித்த நிலையில் உள்ள உலகத்தார் சார்பில் செலுத்தப்பட்ட மாபெரும் பாவ நிவாரண பலியின் அங்கங்களாகவும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துள்ளார்கள். ஏனெனில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய விவாதம் என்னவென்றால் முழு கிறிஸ்தவ நிலையும் ஒன்றாக நிற்க வேண்டும் அல்லது ஒன்றாக விழ வேண்டும். மறித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் பெற்றிருப்பார்கள். மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள மற்றவர்களும் அழிந்து போவார்கள். இப்படி சபைக்கு எதிர்கால நம்பிக்கை கிடையாது என்றால் நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை மரண பரியந்தம் அர்ப்பணம் செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். மறித்தோருக்காக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். எதற்காகவெனில் ஆபிரகாமின் வித்தாகவும் உலகத்திற்கு ஜீவன் கொடுக்கும்படியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோடு இணைந்திருக்கும்படியாக அப்படி செய்துள்ளோம். இத்துடன் புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் எனும் 10 அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 11வது அத்தியாயமான புது சிருஷ்டியின் பஸ்கா எனும் பாடத்தினை 607 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.